உங்களுக்கு ஒரு சிறிய கதை ஒன்று போகிறேன் அதாவது எப்பொழுதுமே நம்மில் வயது முதிர்ந்தவர்களையும் நம்மை விட அறிவில் சிறந்தவர்களையும் கேட்டு நாம் நடந்தால் பல துன்பங்களை சந்திக்க நேராது பல இடர்களை நம்மால் தவிர்க்க முடியும் இதற்காக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தின் மேல் ஒரு வயதான க குருவியும் அதனுடைய இரண்டு குழந்தைகளும் வசித்து வந்தார்கள் அப்பொழுது அந்த அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் ஒரு சின்ன கொடி ஒன்று வளர்ந்து வேறடியில் வளர்ந்து மேலே சுற்றி பரவ ஆரம்பித்தது அதை பார்த்த பெரிய குருவி தாய்க்குருவி சொன்னது இதை நாம் இப்படியே விட்டு வைக்கக்கூடாது இது மிகவும் ஆபத்தானது ஆகவே இதை நம்ம இப்பொழுதே வாருங்கள் உடைத்து எரிந்து விடலாம் என்று கூப்பிட்டது அதற்கு ஒரு குருவி உனக்கு வேற வேலையே இல்லை வயசாயிட்டதுனால எல்லாத்தையும் நீ நம்ப மாட்டேன் எல்லாரையும் நீ வந்து சந்தேகத்தோடையே பார்ப்ப அந்த கொடி மரத்தை சுற்றி வளர்றது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா கலை நுணுக்கமே உனக்கு தெரியலை என்றது அதை கேட்ட இரண்டாவது குருவும் ஆமாம் நீ எப்பொழுதுமே இப்படித்தான் எது நடந்தாலும் இதனால் இந்த துன்பம் வரும் இதனால் இந்த கெடுதல் வரும் என்று சொல்லி எங்களை பயமுறுத்திக்கொண்டே இருக்கிறாய் போப்போ அது பாட்டில் வளர்ந்து கொண்டு போகட்டும் அதை கேட்ட ப பெரிய குருவி சொன்னது ஐயோ உங்களுக்கு அனுபவம் நீங்கள் சொல்கிறீர்கள் உலக அனுபவம் வருவதற்கு சிறிது வயது ஆக வேண்டும் வயது ஆக ஆக நாம் வயதோடு அனுபவங்களையும் சேர்த்து முதிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியது ஆனால் இந்த இரண்டு சிறிய குருவிகளும் கேட்கவே இல்லை இப்படியாக அந்த கொடி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அழகாக பலமாக வளர்ந்து மரத்தின் உச்சி வரைக்கும் சென்றது அப்பொழுது ஒரு நாள் அந்த வழியே வந்த வேடன் ஆகா இந்த பொந்தில் மூன்று குருவிகள் இருக்கின்றன நாம் இதை எப்படியாவது எடுத்து சாப்பிட்டு விட வேண்டும் இல்லை விற்று காசாக்கவாது வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டு நடந்து சென்றான் ஒரு நாள் அவன் அப்படி அதையே பார்த்து கொண்டிருந்ததால் ஒரு நாள் இல்லாத சமயம் அவன் பர பரவென்று அந்த கொடிகளின் மேலே அழகாக படிகள் போல் அவள் சுட்டிருந்ததால் அதில் ஏறி அந்த பொந்திற்குள் போய் ஒரு வலையை வைத்து விட்டான் இதை பார்த்த குறி குருவிகளும் அதை தெரிந்து கொள்ளாமல் அழகாக பறந்து வந்து பொந்திற்குள் உட்கார்ந்தன உட்கார்ந்தால் அவர்கள் அவைகள் கால்கள் அந்த வலையில் சிக்கி கொண்டது அப்பொழுது அந்த பெரிய குறி சொல்கிறது பார்த்தியா நான் சொன்னேனே கேட்டீர்களா இப்பொழுது சொன்னால் நீ சொல்லி காண்பிக்காதே இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவீர்கள் என்ற பொழுது அந்த இரண்டு குருவிகளும் உணர்ந்து கொண்டன தங்களுடைய தவறை உணர்ந்து கொண்டு ஆமாம் நீ சொன்ன பொழுது நாங்கள் கேட்டிருக்க வேண்டும் இப்பொழுது சொல் நம்ம எப்படி தப்பிப்பது ஓகே நான் யோசிக்கிறேன் கொஞ்ச நேரம் கொடுங்க அப்படின்ட்டு அது கண்ணை மூடி யோசித்தது யோசித்து விட்டு சொன்னது நம்மால் இப்பொழுது தப்ப முடியாது ஆகவே நாம் இங்கேயே செத்துவிட்டது போல் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருப்போம் அந்த வேடன் வந்து ஒவ்வொருவராக கீழே தூக்கி போடுவான் போட்ட பிறகு அவன் மேலிருந்து கீழே இறங்கி வருவதற்குள் நாம் பறந்து போய்விடலாம் என்றது அதே போல வேடன் சிறிது நேரம் கழித்து வந்தான் அவன் பார்த்துவிட்ட ஆகா நமக்கு மூன்று பறவைகளும் கிடைத்து விட்டன இன்றைய பொழுது நமக்கு ஜாலிதான் என்று எண்ணிக்கொண்டு பரபரவென்று என்று மேலே ஏறினான் ஏறி வேடன் வந்து மேலே ஏறி பார்த்தப்போ இந்த மூணு குருவிகளும் செத்தா போல படுத்திருக்கவே உண்மையாகவே செத்து படிச்சுன்னு அவன் நம்பிட்டான் நம்பிட்டு தான் கீழே தூக்கி போட்டுடுவோம் எங்கே இது ஓடிப்பாயிடும் நம்ம போய் இதை பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வலையும் முக்கியமாச்சே அப்படின்னு நினச்சி ஒன்று ஒன்று தியால் எடுத்து தொப்பு தொப்புன்னு கீழே போட்டான் தொப்பு தொப்பு என்று விழுந்தனேன் அப்பொழுது வேடன் மேலே இருந்து அந்த வலையை சுற்றி கையில் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தான் வந்த அவன் கீழே கால் வைப்பதற்குள் இந்த மூன்றும் பறந்து வேகமாக ஓடிவிட்டன அதை பார்த்த வேடன் மிகவும் அதிர்ந்து விட்டான் என்ன சாமர்த்தியமான குருவிகள் இப்படி நம்மை ஏமாற்றி விட்டனவே என்று அவன் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு போனான் இந்த கதையிலிருந்து இந்த கதையை நான் படித்த பொழுது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்தது அத்தியாயம் அதில் அறிந்து நாற்பத்தை திறன் அறிந்து தேர்ந்து கொழல் அதாவது எல்லா விதமான அறிந்து நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அறிந்த மூத்த அறிவுடையர்களுடைய சாகவாசம் நமக்கு என்றும் நன்மையை தரும் அப்பொழுது அவர்கள் திறன் அவர்களை நாம் அவர்களுடைய திறனை அறிந்து தேர்ந்து அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இதற்கு பொருள்